God is God of recovery. மீட்பின் தேவனாக நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். நம்மை இடுக்கணான சூழ்நிலைகளிலிருந்து, தள்ளப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து, ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து, நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து மீட்கின்ற ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 30:3-8 நாம் வாசித்து பார்ப்போமேயானால் ஒரு அழகான ஒரு நிகழ்வு தாவீதின் கதை. தாவீது நிராகரிக்கப்பட்டவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன். யாராலே? முதல்ல பார்க்கும்போது சொந்த அப்பாவினால ஜெசி நிராகரித்து ஒதுக்கி வைக்கின்ற ஒரு காட்சியை பார்க்க முடியும். அவரை கூப்பிடல, அனாயிண்டிங் பண்ணும்போது அவரை கூப்பிடல. அடுத்து பார்க்கும்போது சவுலின் அரண்மனையில இசை மீட்க கூப்பிடுகிறார் சவுல். ஆனா அங்கே சவுல் தாவீதை கொல்வதற்காக துரத்துகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம், ஓடி ஓடி ஒளிகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். சவுலினாலே நிராகரிக்கப்பட்டவன். திரும்ப பெலிஸ்தியன், எந்த ஒரு பெலிஸ்தியரை வென்றானோ, கோலியாத்தை வென்ற தாவீது இன்று பெலிஸ்தியனாலே துரத்தடிக்கப்படுகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 29 பார்க்கும் பொழுது அப்படிதான். அங்கே 30 வரும்போது அமலேக்கியர்கள் சிக்லாக் என்கின்ற இடத்திற்கு போகிறார்கள். அந்த இடத்திலே அமலேக்கியர்கள், இந்த அமலேக்கியர்களை வீழ்த்தும்படியாக கடவுள் கட்டளையிடுகிறார் சவுலுக்கு. ஆனால் சவுல் முழு கட்டளையும் செய்யாததனாலே தான் சவுல் மீது தேவன் கோபம் கொள்ளுகின்ற காட்சிகளை பார்க்க முடியும் 1 சாமுவேல் 15. ஆனால் இந்த 30 வரும்பொழுது ஜிக்லாகிலே மனைவிமார்களோடு இருக்கின்றார் தாவீது. அந்த இடத்தை அமலேக்கியர்கள் கொளுத்தி விடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். தீயிலே அந்த இடத்திலே எல்லாம் அழிந்து போய் அந்த இடத்திற்கு வருகின்றான். தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போகின்ற ஒரு காட்சி. How many rejections, Lord? எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை? நாம கூட பல நேரங்கள்ல அப்படியா சோர்ந்து போவோம்ல. ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இவ்வளவு பிரச்சனை? நமக்கு மாத்திரம் இல்லைங்க, அன்னைக்கு தாவீதுக்கும் அவ்வளவு பிரச்சனை. But he had an ability to bounce back ability, buoyancy. The God we see is the God we get. நாம் எந்த கடவுளை நாம பார்க்கிறோமோ அந்த கடவுள் தான் நமக்கு கிடைப்பார். அதுதான் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த இடத்திலே பார்க்கும்பொழுது ஒரு 5 படிகளை அழகாய் அங்கே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். இந்த 5 ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகும்போது வி கேன் ஆல்சோ ரைஸ் அப், பவுன்ஸ் பேக் என்று சொல்லி பார்க்கின்றோம். முதலாவது அவர் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு, 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது தாவீது அழுது புலம்புகின்றான். வசனம் சொல்லுகிறது 30:4 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுதாது மேலினஸ் இல்லையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அழுங்க, கதவை மூடிட்டு பலன் போகிற வரைக்கும் அழுக வேண்டும். இன்னைக்கு நைட்டு அழுங்க. Weeping may endure for the night, but the joy cometh in the morning. காலையிலே அது களிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். ஆகவே தான் அப்படி சொல்லுகின்றார். 2வது பார்க்கும்போது accept the revelation or reality. இந்த சூழ்நிலையில லிசன் பண்ண கற்றுக்கணும். லேர்ன் பண்ணுறது மாத்திரம் இல்லை. எப்படி என்று பார்க்கும்போது இந்த இடத்துல 4-5 பார்க்கும்போது 2 மனைவிமார்கள் கல்லெறிய அவரை நெருக்கத்திலே கொண்டு போய் விடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். 5வது வசனத்திலே பார்க்கும்போது தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊரானான அகினாவும் கர்மேல் ஊரானான நபாலிவின் மனைவி அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீதின் மிகவும் நெருக்கப்பட்டான் என்று 6வது வசனத்திலே பார்க்கும். இந்த தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் பல பாடங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். 3வது என்னன்னு பார்க்கும்போது திடப்படுத்திக் கொள்ளுகிறான். 6வது வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். இட் இஸ் நாட் ஓன்லி லேர்னிங் லிசனிங் பட் லீவிங் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போவது எது தெரியுமா? எதிர்பார்ப்புகள் நிறைய. நாம் எதிர்பார்ப்பதை ஆண்டவருக்குள்ளாக வைத்து விட்டோம் என்றால் அந்த எதிர்பார்ப்பு கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ரிஜெக்டட் பர்சன் வேற யாருங்க இருக்க முடியும்? சொந்த மக்களாலே, சொந்த டிசைபிள்ஸ்னால எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண பிறகுதானே அவர் திரும்ப எழும்பி வருகிறார். அப்படிப்பட்ட காட்சி. 4வது பார்க்கும்போது சீக் தி சேவியர். அவன் என்ன செய்கின்றான் தெரியுங்களா? தாவீது திரும்ப போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற காட்சி. ஆண்டவரே, நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கின்றேன், வாட் கேன் ஐ டூ? Should I pursue? என்று 8வது வசனத்திலே பார்க்கும்போது தாவீது கர்த்தரை நோக்கி, தான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான் என்று. Are we asking Lord? இன்னைக்கு அந்த படிக்கட்டுக்கு போகும்போது 4வது படியிலே அவன் கேட்கின்றான். He not only cries, learn to cry, listen to voice, leave your expectations. Next is land. Landing place.
இஸ் சீக்கிங் த சேவியர் தான். அங்கே லேண்ட் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார் என்ன தெரியுங்களா, நீ போ. 8வது வசனத்தில் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நாம் எதையெல்லாம் விட்டோமோ, நம்மகிட்டிருந்து எதெல்லாம் பறிக்கப்பட்டதோ சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். லேர்ன் டு ரீலிவ் இன் காட். இந்த 5 படிகளை எடுக்கும்போது அவர் காட் வில் பி அ காட் ஆஃப் ரிகவரி. நம் மீட்பின் தேவனாக இருக்கின்றார். குட் மார்னிங்.